ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ப்ரான்ஸ் வச்சு பிரியாணி தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்களேன். இன்றைக்கி ப்ரான்ஸ் வாங்கினீங்கன்னா, இது 1/2 கிலோ ப்ரான்ஸ் வச்சு நான் செஞ்சுருக்கேன். இது மிக்சி ஜாரில் வந்து ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, 6 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி இந்த ப்ரான்ஸ் நல்லா 1/2 கிலோ ப்ரான்ஸை நல்லா வாஷ் பண்ணி அந்த பேஸ்ட் இதோட சேர்த்துக்கிறலாம். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு, ஒரு லெமனோட 1/2 லெமன் சைஸை அதை ஜூஸையும் இதில் புளிஞ்சி விட்டுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கிறலாம். அதோடு இன்றைக்கி நான் குக்கரில் தான் இந்த பிரியாணி செய்ய போகிறேன். ரொம்ப சுலபமாக செஞ்சலாங்க. அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய், நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகிட்ட பின்னாடி இதை வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் ஏலக்காய், அதோட பிரிஞ்சி இலை, இதெல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டமாக நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தின் ஸ்லைஸாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்படியே நம்மளுக்கு அந்த வெங்காயம் தக்காளி வந்து பிரியாணியில் எப்போவுமே தெரியவே கூடாதுங்க. அது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடி இப்போ வந்து நான் வந்து தக்காளி பழம் வந்து 2 பழுத்த தக்காளியை வந்து பொட்டிஸாக நறுக்கிக்கிட்டேன். அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகட்டும் ரெண்டும் சேர்ந்து. ஒரு 3 நிமிஷத்துக்கு அது மாதிரி நல்லா அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க. அதோட 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லித்தலை, இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிட்ட பின்னாடி இன்றைக்கி வந்து இதுக்கு காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள் அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கிட்டேன். அதோட 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், மல்லிப்பொடி, கொரிண்டர் பவுடர் அதையும் இதில் போட்டாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட இதுக்கு சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடரும் இதோட சேர்த்துக்கிறலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இதோட நம்ம வந்து ப்ரான்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸ் நல்லா சேர்த்து விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பின்னாடி இப்போ வந்து இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணியும் ஊற்றிக்கிட்டு நல்லா அந்த மசாலா பச்சை வடை போகட்டும் அப்படி வதக்கிட்டு. அதோட நான் இன்னைக்கு 2 கிளாஸ் அரிசி, நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் டம்ளர்லாம் அரிசி எடுத்து வச்சுக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நான் தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டேன் அந்த ரைஸை. கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரைஸ் அப்படி பண்ணி வச்சுனா கரெக்டாக இருக்கும். அதோட வந்து வந்து நம்ம தயிர் வந்து ஒரு 3 டீஸ்பூன் தயிரும் இதில் சேர்த்துக்கிறலாம். தயிரையும் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கிறலாம். இது நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம அரிசி வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் சேர்த்துக்கோங்க. 2 கப் அரிசி, 400 கிராம் இது இருந்துச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு இதுக்கு வந்து நான் இன்றைக்கி 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 1 கப்புக்கு வந்து 1.25 கப் தண்ணி கணக்கில் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இதோட அந்த 1/2 லெமன் இருந்துச்சு இல்லையா, அந்த மிச்ச பாதியை வந்து இதில் புளிஞ்சு விட்டுக்கிட்டேன். நல்லா கலந்துக்கோங்க. இப்போது நம்ம கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் போட்டுக்கறலாம். நம்ம சால்ட் எவ்வளோ தேவையோ பார்த்துக்கோங்க. முன்னாடி நம்ம சால்ட் போட்டிருக்கோம், ஸோ நீங்கள் நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிட்டேன். இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கறலாம். குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு 2 விசில் வச்சு இறக்கணும்னா சுவையான பிரியாணி ரெடிங்க. சிக்கன் பிரியாணியை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருக்கும். அதை 2 விசில் வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே அதை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. அதோட ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சுவையான ப்ரான்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக காரசாரமாக இருக்கும். தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ்.